Shanmugam Shadgunam Saiva Kumaram Kulabhushanam Devasenapatim Vande Sarvakaryartha Siddhaye. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான விளம்பி நாம சம்வத்சரம், உத்தராயண புண்ணியகாலம், வசந்த ருது, சித்திரை 27, மே 10, வியாழக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் தசமி திதி, 8:56 வரை, பிறகு ஏகாதசி திதி, சதயம் நட்சத்திரம் காலை 9:51 வரை, பிறகு பூரட்டாதி நட்சத்திரம், மாகேந்திரம் நாம யோகம், வனிசை நாமகரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் சூரியன் புதன், ரிஷபராசியில் சுக்கிரன், கடகராசியில் ராகு, துளாராசியில் குரு, தனுராசியில் சனீஸ்வரன், மகர் ராசியில் அங்காரகன் கேது, கும்பராசியில் சந்திரன். கும்பராசியில் இருக்கும் சந்திரன் இன்று பின்னிரவு நாளை அதிகாலை 4:48 மீனராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தின பலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 11 சந்திரன் இருக்கார். காலை 9:51 வரைக்கும் ராகுவின் சாரம் பெற்றும், அதன் பிறகு நாள் முழுக்க குருவுடைய சாரத்திலும் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கு. குரு தனகாரகன், அவர் இப்போது ராசியை பார்க்கிறார், சந்திரனை பார்க்கிறார், சந்திரனுக்கு சாரமும் கொடுத்திருக்கார். பண விஷயத்தில் செல்வ நிலையில் முன்னேற்றம் உண்டாகும், செல்வாக்கு அதிகரிக்கும், சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியும், நீங்கள் சொன்ன சொல்லுக்கு பிறரிடத்தில் மதிப்பு இருக்கும். மேலும் ராசிக்கு 2 அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கார். குடும்ப தேவைகள், குடும்ப நபர்களுடைய தேவைகள் அனைத்தும் இப்போது பூர்த்தியாகும். வாழ்க்கையில் வசதிகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 10 சந்திரன் இருக்கார். 10 இருக்கக்கூடிய சந்திரன் மீது குருவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. குரு சாரம் கொடுத்திருக்காரு, குரு பார்க்கிறார். அதே போல் சனியுடைய பார்வையும் சந்திரன் மீது விழுது. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய வேலையில் இப்போது நீங்கள் மிக கவனமாக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். சில சமயத்தில் நம்ம அவசரமாக காரியங்களை செய்யும்போது தெரிந்த காரியத்திலையும் கூட தவறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்நாளில் நீங்கள் நிதானமாக இருந்துட்டாலே காலதாமதம் ஆனாலும் கூட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும், பிறருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ராசியில் சுக்கிரன் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் மனக்கட்டுப்பாடு கைவரப்பெற்று நிதானமாக நீங்கள் செயல்பட்டாலே இந்நாள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 9 சந்திரன் இருக்கார். 9 இருக்கக்கூடிய சந்திரனுக்கு குருவுடைய சாரம் பார்வை கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் புதன் 11 சூரியனோடு சேர்ந்திருக்கார், உச்சம் பெற்ற சூரியன். அதனால் சரியான வழி உங்களுக்கு காட்டப்பட்டு உங்களுடைய உயர்வை நோக்கி நீங்கள் போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மேலும் இந்நாளில் உங்களுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் உயரணும், வளரணும், வெற்றி பெறணும், சாதித்து காட்டணும், இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கூட அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 8 சந்திரன் இருக்கார். இந்த நாளும் கூட உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமையுது. இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 8 இருக்கக்கூடிய சந்திரனுக்கு குருவுடைய பார்வை இருக்குது, குருவுடைய சாரம் கிடைக்கிறது. இன்றைக்கி குருவுடைய வாரமாகவே இருக்குது, வியாழக்கிழமை. அதனால் குரு வழிபாடு செய்யணும். குரு வழிபாடு செய்து நாளை தொடங்கிட்டாலே போதுமானது, சந்திராஷ்டமத்தினால தடைகள் இருக்காது. மேலும் குருவாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், உயர் அதிகாரி, முதலாளி இவர்களுக்கும் கூட கட்டுப்பட்டு நடக்கும். குறிப்பாக பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இவர்களுடைய ஆசி, இவர்களுடைய வாழ்த்துதல் உங்களுக்கு இருந்தால் சந்திராஷ்டிரம் இருந்தாலும் கூட பிரச்சனை கிடையாது, அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 7 சந்திரன் இருக்கார். 7 இருக்கக்கூடிய சந்திரன் ராசியை பார்க்கிறார், சுபரின் பார்வையை பெற்று ராசியை பார்க்கிறாரு. சனியும் கூட சந்திரனை பார்க்கிறார். இருந்தாலும் அவர் 7 அதிபதி. அதனால் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது நல்ல வரன் அமையும். அந்த திருமண சம்பந்தமான விஷயங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதுவெல்லாம் முடிவுக்கு வரும். பெரிய அளவிற்கு கஷ்டப்படாமலே நல்ல வரன் கிடைக்கக்கூடிய, அதே போல் வரன் கிடைத்து திருமணம் ஏற்பாடு செய்தவர்களுக்கு நல்ல அதற்குண்டான பொருள் கிடைக்கக்கூடிய, பிறருடைய ஒத்துழைப்பு உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கன்னியாராசி அன்பர்களே, ராசிக்கு 6 சந்திரன் இருக்கார். 11 சந்திரன் 6 இருக்காரு. கொடுக்கல் வாங்கல்ல இப்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். குருவுடைய
பார்வை குருவுடைய சாரன் சந்திரனுக்கு கிடைக்கிறது. ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்கார். விரயஸ்தானம் உங்களுக்கு இப்போது சம்பந்தப்படுறதுனால, அதே போல் குரு இப்போது இரண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் மாரகஸ்தான அதிபதினு சொல்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருந்துட்டால் போதுமானது, வேறு பிரச்சனைகள் கிடையாது. அதே சமயத்தில் இந்நாள் உங்களுக்கு நல்ல சுகபோஜனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நல்ல ஓய்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய நாளாக கூட இந்த நாள் அமையும். துளாராசி அன்பர்களே, ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இப்போது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். பதவி பூர்வ புண்ணியானம்னு சொல்லுவாங்க. அப்படியாக நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு குறைவான ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் கூட அந்த நிலை மாறி கூடுதல் பொறுப்புகள் கூடுதல் அதிகாரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லது இருக்கக்கூடிய வேலை பிடிக்கலன்னு சொன்னால் நீங்களாகவே வேறு வேலை மாற்றிக்கொள்வதற்கோ அல்லது சுயதொழில் தொடங்குவதற்கோ உண்டான நல்ல முடிவை இந்நாளில் எடுப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தான அதிபதியான சந்திரன் இப்போது சுகஸ்தானத்தில் இருக்கார். நல்ல காரியங்கள் செய்தவர்களுக்கு கட்டாயமாக பலன் கிடைக்கும். புண்ணியம் செய்தவர்களுக்கு வாழ்த்து ஆசிகள் கிடைக்கும். அப்படியாக பாடுபட்டு நிறைய படித்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும். கடுமையாக உழைத்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். சுய தொழிலில் முழு மூச்சாக இருந்து வேறு எந்த ஒரு சுகதுக்கத்துக்கும் ஈடுபடாமல் அந்த தொழிலே நமக்கு தெய்வம், அதுதான் நமக்கு வாழ்க்கை நினைச்சு இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக இப்போது ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தனுராசி அன்பர்களே, ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கார். இரண்டாம் இடத்துல அங்காரகனும் கேதுவும் இருக்காங்க. ராசியில் சனி பகவான் இருக்கார். இது உங்களுக்கு ஜென்ம சனி காலம். அப்படி இருந்தாலும் கூட ஐந்தாம் இடத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறது. அந்த குரு சூரியனை பார்க்கறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய அறிவு இப்போது உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய கை தொழில் கற்றுக்கொண்டிருந்தால் அது கை கொடுக்கும். உங்களுடைய தனித்துவமான தன்மைகள் திறமைகள் அது உங்களுக்கு கை கொடுத்து அதன் மூலமாக உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார். இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் தனகாரகன்னு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வை சாரம் பெற்றிருக்கிறதுனால பண விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். பன்னிரெண்டில் விரயசனி இருந்தாலும் கூட ராசிநாதனாக சனி பகவான் இருக்கிறதுனால நல்ல செலவுகளையே இப்போ நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும். அந்த செய்ய வேண்டிய செலவுகளுக்கு தேவையான பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசியில் சந்திரன் இருக்கார். ஆறுக்குண்டான சந்திரன் ராசியில் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் பெரியதாக உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போ பிரச்சனைகளை பற்றி நம்ம சிந்திக்க தொடங்குறோமோ அதற்குண்டான தீர்வும் நமக்கு தெரிய போகுதுன்னு அர்த்தம். நமக்கு பிரச்சனைகள் என்னன்னு தெரியாமல் நஷ்டம் ஏற்படுறதோ கஷ்டம் வர்றதோ நோய் நொடி இருக்கிறது தான் தவறு. அதற்குண்டான காரணம் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லும்போது அதற்குண்டான தீர்வை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள்லேருந்து பெரிய பிரச்சனை வரை உங்களுக்கு தெரிய வந்து அதற்குண்டான தீர்வை நீங்கள் அறிந்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார். ஐந்துக்குண்டான சந்திரன் பன்னிரெண்டில் இருக்கார். இருந்தாலும் கூட ராசிநாதன் குருவுடைய ஆதிக்கம் சந்திரன் மீது இருக்கிறதுனால சுப செலவுகளை செய்கிறது, நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பிரயாணங்கள் பலன் கொடுக்கறது, வெளிநாடு வெளியூர் சென்றவர்களுக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு நட்பு கிடைக்கிறது, தேவையான உதவிகள் கிடைக்க பெறக்கிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்நாளில் இருக்குது. அதனால் இந்நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்லவர்களுடைய துணை கிடைக்கும். பண விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். மன அமைதி கிடைக்கும். நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய ஜோதிட தகவல். எப்போதெல்லாம் ஜாதகம் பார்க்க வேண்டும் அப்படின்னும்போது, முதல்ல பிள்ளைகள் அவர்களுடைய கல்வி சம்பந்தமாக ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கல்வி சம்பந்தமாக ஜாதகம் பார்க்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. ஏன் சொன்னால் முற்காலங்களில் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக மட்டும் இருந்தது. ஆனால் இப்போ கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வாழ்வின் ஆதாரமாக இருக்குது. என்ன படிக்கிறோமோ அதற்கு தகுந்த உத்தியோகம் தான் கிடைக்கிறது, அல்லது படித்து என்ன கற்றுக்கிட்டோமோ அதை வைத்து தொழில் தொடங்கி தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுது. அப்படியாக அந்த கல்வின்னு சொல்லக்கூடியது தான் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான அங்கமாக அம்சமாக இருக்குது. அதை வைத்து தான் அவருடைய வாழ்க்கை தரமே எந்த அளவிற்கு இருக்குன்றது நிர்ணயிக்க முடியுது. அதனால் முக்கியமான பெரிய துறைகளில் சேர்க்கறதுக்கு முன்னாடி, அப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைகளுடைய ஜாதகத்தையும் பார்த்துடுறது நல்லது.
ஏன்னு சொன்னால் ஒருவரால் நிறைய படிக்க முடியும். உலகத்தில் கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான்னு சொல்லுவாங்க. அப்படியாக சம்பந்தம் இல்லாத நிறைய துறைகளில் ஒருவருக்கு அறிவு இருக்கும், வளர்த்து கொள்ள முடியும். ஆனால் அந்த கல்வியானது அவருடைய ஜீவனஸ்தானத்தோடு தொடர்பு பெற்றிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இவர் வந்து பிற்காலத்தில் என்ன உத்தியோகம் செய்வார், என்ன துறையில் இவர் வருவார், என்ன தொழில் செய்வார் அப்படின்றத பார்த்து அவருடைய கல்வி சரியான விஷயத்தை தேர்ந்தெடுக்கும்போது அவருடைய வாழ்க்கைக்கு வந்து விளக்காக அந்த கல்வி அமையும். ஆனால் கல்வி ஸ்தானத்தை மட்டும் பார்த்து முடிவெடுத்தா அப்போது அவரால் படிக்க முடியும், மிகச்சிறப்பாக அதில் வந்து வெற்றி பெற முடியும், ஆனால் தகுந்த உத்தியோகம் கிடைக்காது. வேற ஏதாவது ஒரு துறையில் அவருக்கு உத்தியோகம் கிடைக்கும், அல்லது எதுவுமே இல்லாமல் அவர் சுயதொழில் புரிவார். அதனால் அந்த கல்வி ஸ்தானத்தை பார்த்து அது ஜீவனஸ்தானத்தோடு தொடர்பு பெற்றிருக்கா, அது அவருக்கு பொருள் ஈட்டி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தோடு தொடர்பு பெற்றிருக்கா அப்படின்றத பார்த்து பெரிய துறைகளை தேர்ந்தெடுக்கும்போது பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க சேமித்த சேமிப்பை கொண்டு பெரிய தொகைகளை கொண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அதனால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலமும் நன்றாக இருக்கும், பெற்றோர்கள் செய்த செலவும் கூட பயனுள்ளதாக இருக்கும். அதனால் பிள்ளைகளுடைய கல்வி பெரிய துறைகளை எடுப்பதற்கு முன்பாக ஜாதகத்தை தாராளமாக பார்க்கலாம். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.